வணக்கம். நான் சீனிவாசன், வீரவனூர், நெல்லை மாவட்டம் சேர்ந்தவன். எந்த விதமான பொருளை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க போகிறது? அதாவது கொசு வத்தி பற்றி. கொசு வத்தி இருந்தது, கொசு விரட்டி தான், அது லிக்யூட் ஃபார்ம்ல இருக்குது. அது வந்து என்ன சமாச்சாரம்னா, கொசு விரட்டி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா, அதெல்லாம் கொசு வத்தி, அதெல்லாம் வந்து விஷத்தன்மை வாய்ந்தவை. இது இயற்கையிலேயே தயார் செய்வதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நல்லாயிருக்கும், கொசு எல்லாம் போயிடும். இதனால் என்ன பயன்? கொசு மட்டும் போகிறது இல்லை, இதில் வந்து பாத்தா பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள், இந்த பல்லி, இதெல்லாம் வந்து காணாத போயிடுது. எங்கேயுமே தெரியல, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் போயிடுது, வெளில இந்த ஸ்மெல்லுக்கு போயிடுது. இந்த ப்ராடக்ட்னால குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதாவது ஆர்கானிக்னால எந்த பாதிப்பும் எப்பவுமே ஏற்படாது. எந்த ஆர்கானிக், அந்த விவசாயம் சரி, இந்த மாதிரி உற்பத்தி பொருளும் சரி, எந்த பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது, அது நிச்சயம். அந்த ஸ்மெல்லு கூட நம்ம சுவாசியமான உடம்பு ரொம்ப நல்லது. இந்த இயற்கை கொசு விரட்டி எந்த விதத்தில் தயாராகுது? அதாவது இந்த தேங்காய் ஓடு இருக்கு, தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த தேங்காயோட கறிக்கிறாங்க, கறிக்கிட்டு அதில் அந்த ஆயில் எடுத்துடுறாங்க. அந்த ஆயில் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து எடுத்து போய் இந்த அந்த ஒரு கம்பெனிக்கு, ஆயுர்வேத கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. அது ரெண்டாவது பார்ட்டில் வந்து சில மூலிகைகள்லாம் கலந்து இதை வந்து கொசு வத்தியாக, கொசு விரட்டியாக நம்ம செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு சும்மா பரீட்சார்த்தமாக பண்ணி பார்த்தா அது சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் இதை வந்து ஃபுல்லாகவே எல்லாருக்குமே கொடுக்குறேன். இப்போ இதை எப்படி உபயோகப்படுத்தணும்? இது வந்து அரை லிட்டர் தண்ணியில் 5 ml கலந்து நல்லா வச்சிடணும். வச்சுட்டு அது கருப்பு நிறமாக மாறிடுறது, அந்த வெள்ளை தண்ணியே அந்த கலந்தவொடனே ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கருப்பாக மாறிடும். நடுக்கிற படுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் எங்கே படுக்கணும், ஹால்லையோ பெட்ரூம்லேயோ எங்கே படுத்தாலும் சரி, அந்த இடத்துல சும்மா கையால் தெரித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கதவு திறந்து வச்சுட்டு அப்புறம் கதவு மூடிட்டு படுத்தா அந்த 5 நிமிஷம் கேப்பில் கொசு எல்லாம் போயிடும், வராது, நிம்மதியாக தூங்கலாம். இதை எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காமிக்க முடியுமா? ஆ, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையாக இருக்கு, அது ஈஸி தான். ஒரே நிமிஷம் யாரும் தண்ணி இதில் ஊற்றுறேன். இது வந்து 5 ml இது கரெக்டாக 5 ml தான் வச்சுருக்கேன், அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போடுறேன். 5 ml ஊற்றிடுறேன், 5 ml ஊற்றிடுறேன், இதை ஊற்றிடுற மாதிரி 5 ml அப்படியே ஊற்றிட்டேன். 5 ml ஊற்றிட்டு அப்படியே விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் இது வந்து கருப்பாகிடும், இது கருப்பாகிடும். அப்படியே குளிக்கிட்ட வச்சிடலாம், குளிக்கினா 15 நிமிஷம் கருப்பாகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு கருப்பு ஆகலை, இன்னும் ஆகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இது வந்து என்ன பண்ணணும், சும்மா கையாலே தெரியலாம், பயமே கிடையாது, அப்படியே கையை சும்மா லைட்டாக கை தொழிலாக போகிற மாதிரி எங்கெங்கே படுக்கிறோமோ அங்கே இப்படி சும்மா லைட்டாக அப்படி தெளிச்சு விட்டா போகும், லைட்டாக தெளிச்சா போகணும், நிறைய முழுக வேண்டாம். இப்போ லைட்டாக தெளிச்சு விட்டோம்னா நீங்கள் படுக்கிற உள்ள கொசு வராது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஆடி மாதம்லாம் பார்த்தோம்னா நிறைய ஈ வரும், நிறைய ஈக்கள் வரும், இது ஃபுல்லாக நிறைய ஆடி மாதம்லாம் பார்த்தோம்னா நிறைய வீட்டு ஃபுல்லாக ஈயாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக தெளிச்சு ஒரு மாவு போட்டோம்னா ஈயெல்லாம் பறந்து போயிடும், அது அட்வான்டேஜ் இருக்குல்ல. ஒரே மருந்தில் உங்களுக்கு 4 ஆட்டு பல்லி போயிடுறது, பாச்சா பூச்சி போயிடுறது, ஈ போயிடுறது, கொசு போயிடுறது, இவ்வளோ அவ்வளோ நல்ல விசேஷமான ஒரு இது. வேறு ஏதாவது கேள்வி இருக்காமா? நன்றி. வணக்கம்.